சேலம் பெங்களூரு நெடுஞ்சாலையில் ஒரே பதற்றம். ஆயிரக்கணக்கான மக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் திரண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். கடைகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. அப்பாவி மக்கள் செய்வதறியாது தவிக்கின்றனர். எங்கே செல்வது, என்ன செய்வது என்று தெரியாமல் தவியாய் தவித்த வாகன ஓட்டிகள் என்று ஒரு பெரிய பிரளயமே நடந்திருக்கிறது சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில். இத்தனை பெரிய கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். ஆனால் முதல்வர் ஸ்டாலினோ கொடைக்கானலில் கோல்ஃப் விளையாடி கொண்டிருக்கிறார். சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி பகுதியில் மாரியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்துவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் கல்வீச்சு மற்றும் கடைகளுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம்தான் தற்போது தமிழ்நாட்டின் ஹாட் டாபிக். பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியல் சமூக மக்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாகத்தான் கலவரம் வெடித்திருக்கிறது. ஆனால் இந்த கலவரத்தில் சுமார் 10 மேற்பட்ட கடைகள் தீக்கிரையாகி இருக்கிறது. பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பெங்களூரு நெடுஞ்சாலையே ஸ்தம்பித்தது. ஆனால் இதையெல்லாம் தடுக்க வேண்டிய காவல்துறையோ கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே உளவுத்துறை என்ன உறங்கிக் கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி கேட்காத ஆளே இல்லை எனலாம். அந்த அளவுக்கு உளவுத்துறையின் லட்சணம் இருக்கிறது. கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி எரிப்பு சம்பவம், விழுப்புரம் கள்ளச்சாராய மரணங்கள் என்று இந்த திமுக ஆட்சியில் உளவுத்துறையின் செயல்பாடுகளை பட்டியலிட்டால் லிஸ்ட் கிலோமீட்டர் கணக்கில் நீளும். இரு தரப்பினரிடையே இந்த மோதல் சம்பவம் ஏற்பட்ட பிறகுதான் போலீசாரே அங்கு வருகிறார்கள். ஆனால் இப்போது வரை கடைகளுக்கு தீ வைத்தது யார் என்பதை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்களால். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு போதுமான அளவிற்கு காவல்துறை பாதுகாப்பு போடப்படாமல் அலட்சியமாக இருந்ததே இந்த பிரச்சினைக்கு முக்கிய காரணம் என்று கருத்துக்கள் நிலவுகின்றன. போதுமான பாதுகாப்பு போடப்பட்டிருந்தால் மோதல் தொடங்குவதற்கு முன்னரே இரு தரப்பினரையும் போலீசார் தடுத்து நிறுத்தி தங்களது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கலாம் எனவும் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு இருக்காது எனவும் பேசப்படுகிறது. சமூக நீதி பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் இப்படி சாதி சண்டைகள் நடப்பது ஏன்? பட்டியலின மக்களின் தெருவில் நுழைந்து வீடுகளில் இருந்தவர்களை தகாத வார்த்தையால் பேசி அவர்களின் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் அனுமதி மறுக்கப்பட்டதா? இவ்வளவு பெரிய கலவரம் நடந்தும் கூட காவல்துறையினர் கவனக்குறைவாக இருந்தது ஏன்? இந்த கலவரம் தொடர்பாக எதுவுமே பேசாமல் அரசு கப்சுப் என்று இருப்பது ஏன்? திருவிழாக்களில் சாதிய மோதல்களை கணிக்க தவறியிருக்கிறது விடியா திமுக அரசு. கலவரங்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் ஸ்டாலினுக்கு தக்க பாடம் புகட்டத்தான் போகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.